கோவிட் 19 பேண்டமிக் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 11 மாதங்கள் ஆகிடுச்சு. நம்ம ஒரு வருஷத்தை நெருங்கிட்டோம். ஆனா நம்ம எல்லார் மனசுக்குள்ளயும் இன்னும் ஓடிட்டு இருக்க ஒரு கேள்வி, வேக்சின் எப்பங்க வரும் அப்படின்றதுதான். இந்த பேண்டமிக்கோட ஃபர்ஸ்ட் வேவ் முடியறதுக்குள்ளேயே 1 மில்லியன் இழப்புகளை இந்த வீடியோ போஸ்ட் பண்ற டைம்ல நம்ம சந்திச்சிட்டோம். செகண்ட் வேவ் வரத்துக்குள்ள அமெரிக்கா மாதிரி அதிகமா பாதிக்கப்பட்ட நாடுகள் ஆசைப்படுறது என்னன்னா வேக்சின். கொரோனாக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த உலகத்துல பல உயிர்களை நம்ம காப்பாத்த முடியும். என்னதான் இந்தியால இறப்பின் விகிதம் கம்மியா இருந்தாலும் நம்ம வயசானவங்க நிறைய பேரை வேக்சின் கண்டுபிடிக்கலனா இழந்துருவோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இந்த உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் நடைமுறை வழக்கத்தை இழந்து யாரு வேக்சினை முதல்ல கண்டுபிடிக்க போறாங்கன்னு போட்டி போட்டு இருக்காங்க. அமெரிக்கா மாதிரியான பெரிய நாடுகளால கூட இன்னும் வேக்சின் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? ஏன் வேக்சின் வர இவ்வளோ நாள் ஆகுது? ஏன் உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பணக்காரர்களாலையும் அதி புத்திசாலிகளாலையும் கூட இன்னும் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியல? இதுக்கான விடையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு கப் ஆஃப் சயின்ஸ். வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ண ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வேக்சின்னா என்னன்னு பார்த்துருவோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு தடவையாவது சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கும், இல்லை வராமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம், சிக்கன் பாக்ஸ் ஒரு தடவை தான் வரும். அதுக்கு காரணம் நம்ம உடம்பில் அதுக்கு எதிர்ப்பு சக்தி வந்துடும். நம்ம இயற்கையோட அழகு என்னென்னா, சிக்கன் பாக்ஸ் வந்தால் சிக்கன் பாக்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு எதிர்ப்பு சக்தி வரும். ஆனால் மற்ற நோய்கள் நம்மளை தாக்கிட்டே தான் இருக்கும். இந்த எதிர்ப்பு சக்திக்கு காரணம் என்னென்னா, ஒரு தடவை சிக்கன் பாக்ஸ் வந்ததும் நம்ம உடம்பு அந்த கிருமியை ஞாபகம் வச்சுக்கும். இன்னொரு தடவை அதே கிருமி நம்ம உடம்புக்குள்ள நுழையும் போது நம்ம உடம்பு இது ஆபத்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அழிச்சிடும். அதனால தான் நமக்கு இன்னொரு தடவை சிக்கன் பாக்ஸ் வரதில்லை. ஆனால் சிக்கன் பாக்ஸ் உயிரை எடுக்கிற அளவுக்கு மோசமான நோய் இல்லை, நமக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தா. ஆனால் உயிரை எடுக்கிற அளவுக்கு மோசமாக இருக்க ரேபீஸ் மாதிரி கிருமிகள் நம்ம உடம்புக்கு ஒரு தடவை வந்தால் நம்ம இறந்துடுவோம். நம்ம உடம்புக்கு ரேபிஸ் ஒரு தடவை வந்துட்டு போனா தானே இம்யூனிட்டி இருக்கும், இல்லைனா என்ன பண்றது? அதுக்கு தான் நம்ம வேக்சின் பயன்படுத்துறோம். ரேபிஸ்க்கு காரணமா இருக்க உயிரினமான அந்த வைரஸை அப்படியே நம்ம உடம்புக்குள்ள செலுத்தினா நம்ம இறந்துருவோம். அதுவே வேக்சினை லைவ் அட்டினுவேட்டட் ஃபார்ம், அதாவது உயிரோட தான் இருக்கும் ஆனால் வலு இழந்த நிலைமையில அந்த வைரஸை நம்ம செலுத்தும் போது அந்த வைரஸ்னால நம்ம உடம்புக்கு எந்த தீங்கும் வராது. மேலும் நம்ம உடம்பு இப்படி ஒரு கிருமி இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கும். இதே வைரஸ் நமக்கு முழு சக்தியோட அடுத்த தடவை வந்தாலும் நம்ம உடம்புல அதுக்கான எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதனால நமக்கு அந்த நோய் வராது. இதையே தான் நம்ம கோவிட் 19 முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வைரஸை அப்படியே செலுத்தினா நம்ம இறந்துருவோம். அதனால அந்த கிருமியை ப்ராசஸ் பண்ணி நமக்கு செலுத்தணும். நம்ம வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ப்ராசஸ் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அது எல்லாருக்கும் பொருத்தமாகுமா அப்படின்றது தான் பிரச்சனை. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வேக்சின்ஸோட ஆட் பண்ணுற அட்ஜுவன்ஸ் தான். அட்ஜுவன்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நம்ம வேக்சினை மறுபடியும் போட்டாதான் நமக்கு இம்யூனிட்டி இருக்கும். நம்ம ஒரு தடவை போடும் போதே நமக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும், அதே போல ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம ஆட் பண்ணுறது தான் அட்ஜுவன்ஸ். இங்கே தான் பிரச்சனையே. சில அட்ஜுவன்ஸ் சில வேக்சின்ஸோடு தான் ஒத்துப்போகும். அதுவே ஒத்து போனாலும் இந்த அட்ஜுவன்ஸ் சில பேருக்கு பிரச்சனை காட்டாது, சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சின்ன வயசுல இருந்து எடுத்துக்கிற வேக்சின் எல்லாத்துக்குமே ஒரே அட்ஜுவன்ஸ் கொடுத்தா நமக்கு அவ்வளோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதனால தான் கோவிட் 19 வேக்சின் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. இதுல யாரு பணக்காரங்க யாரு புத்திசாலிங்கன்னு கிடையாது. யாருக்கு பெட்டர் காம்பினேஷன் சீக்கிரமா கிடைக்குதோ அவங்க கிட்டதான் வேக்சின் இருக்கும். உலகத்துக்கு வேக்சின் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெளியே பாதுகாப்பாக நடமாட முடியும். ஆனால் நம்ம நாட்டோட எக்கானமி ஏற்கனவே ரொம்ப டவுன் ஆகிட்டதுனால நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ எங்கே போனாலும் மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்சிங்கை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க. இதனால உங்களை இல்லை நிறைய பேரோட உயிரை நீங்கள் காப்பாற்ற போறீங்க. இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கப் ஆஃப் சயின்ஸ்,
உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய கப் ஆஃப் சயின்ஸ் கிடைக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. ஹாவ் அ கப் ஆஃப் சயின்ஸ் டு சார்ஜ் யுவர் பிரெயின்ஸ்.